ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. மக்களே, நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பிளேஸ்ல இருக்கிற லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இது எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் தான். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நாம இப்போ நாகப்பட்டினத்துல இப்படி பெர்மிஷன் உண்டு எப்படின்னா, 3 to 5 வரைக்கும் பெர்மிஷன் இருக்குது. நான் மணப்பாட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் மொபைல் யூஸ் பண்ணி உள்ளே போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நம்ம பெர்மிஷனோட தான் உள்ளே போகிறோம். ஏன்னா இங்கே நமக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க, நம்ம வந்து இப்போ உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுக்காங்க. ஒரு ஆளுக்கா? அஞ்சு பேருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் போட்டு நாங்கள் 5 பேர் வந்து 50 ரூபாய் போட்டு நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ உள்ளே போயிடலாம்ண்ணா. நம்ம அண்ணாவோட அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி நான் உள்ளே போய் போகிறோன்னு சொல்லிட்டு. ஹைட்டை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே லாஸ்ட்டு நாங்கள் வந்து ஏறி கில்லி படத்தில் விஜய் த்ரிஷா ரீல்ஸ் பண்ணிடலான் இருக்கோம். வாங்க போய் போய் பார்த்துடலாம். எங்களால் ஏற முடியுமா முடியாதா, இதுதான் டாஸ்க். வாங்க. என்னண்ணா ஏறிடுவீங்களா? நிற்காமல் ஏறணுமா? ஏறிடுவேண்ண. வாங்க போகலாம். திங்கட்கிழமை வந்து யாரும் வந்துடாதீங்க வீடியோ பார்த்துட்டு. திங்கட்கிழமை வந்து யாரும் அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா நாட்களும் உண்டு அப்படித்தானா? ஆயுதங்களுடன் உள்ளவர் அனுமதி இல்லை. வெப்பன் சார் மாடலோடு அதாவது நம்ம போனு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், அந்த மாதிரி இது வச்சிருந்தோம் அப்படின்னா, இது என்னன்னா அந்த சவுண்ட் கேக்குது, அவ்வளவுதான். நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஏன் மூச்சு வாங்குது? விஜய் சார் கேட்பாங்க, விஜய் என்ன கேட்பாங்க? இதுல த்ரிஷா கைப்பிடி, எங்க இருந்தா அப்படியே அந்த கணபதி கிளம்பி தாவரம் சொல்லி அந்த மாதிரிதான் இருக்குது. வாங்க போயிடலாம். அப்படியா? டேய் குமாரு, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ போயிருவோம் சொல்லி நிக்காம. கால் சமயம் உனக்கு. தயவு செய்து இதயம் பலவீனமானவர்கள், கை கால் முடியாத, உடம்பு சரியில்லாதவங்க யாரும் வாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மட்டும் வாங்க. அப்பா நான் வேற நிற்காம போயிடுறேன்னு சொல்லி அண்ணன் பெட்டு கட்டிட்டேன். நிக்காத சுபி, கேமராமேன்ற பாவம். ஏதோ எனக்கு மாரத்தான் ஞாபகம் வருது, நிக்காம ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. வந்துட்டோமோ? A few moments later. அவங்க வந்த மெமரிஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எழுதுனா ஃபைனு. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்து வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருந்தோம். இப்போ ஏதோ அந்த ஜூஸ்லாம் ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. Few minutes later. மக்களே வந்துட்டோம் நாம. சொன்ன பை பெட்டு ஜெயிச்சாச்சு. ஓ இங்கே பாருங்க, மணப்பாட்டுலாம் இதெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. என்ன செம்மையாக இருக்குது, மேலே ஏறிடலாம். பார்த்து பார்த்துனே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்போ இல்லை, எங்களுக்கு பழகினது நான் சொல்கிறேன் கேளுங்க. இதயம் பலவீனமானவர்கள், கை கால் உடம்பு சரியில்லாதவங்க யாருமே வந்து வந்துடாதீங்க, சரியா? இப்போ நம்ம எக்ஸைட்டிங்கான பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கிருந்து நாகப்பட்டினம் ஊரே தெரியுது மக்களே. வாங்க பார்த்துடலாம். சோழர் காலத்தை அடைஞ்சிட்டோம். சோழர் காலத்தை அடைஞ்சிட்டோம். சத்தியமா தூரம் பாரு, தலை சுத்துது.
என்னங்க இது இப்படி இருக்கு? செம்ம இங்க பாருங்க, அங்க ஃபுல்லா ஒரு வீடு கிராமம், இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடலு காத்து வேற லெவல்ல இருக்கு. தலை சுத்துதுங்க எனக்கு சத்தியம். இங்க இருந்து வியூ பாருங்க வேற, தலை சுத்துது எனக்கு ரொம்ப. அப்படி ஃபுல்லா என்னால பார்க்க முடியல. இங்க பாருங்க மக்கள், இதுதான் வந்து ஹார்பரோட அந்த போட்டுகள் போற நுழைவாயில். ஸோ அந்த வழியா தான் எல்லா படகுமே போகும். ஆனா இங்க இருந்தெல்லாம் பாக்குறதுக்கப்ப சூப்பரா இருக்கும். எல்லா படகும் மொத்தமா வரிசையா வரும்போதும் போகும்போதும். ஸோ இது நம்ம வந்து பீச்சு, இதுவும் பார்க்கவே அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு பீச்சு. மக்களே இப்போ நம்ம அண்ணா கிட்டயே அவங்க ஒரு லைட் ஹவுஸ் பத்தி கேட்டுடலாம். வாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த லைட்டோட பவர் இருக்கலாமா, இந்த பவர் வந்து முன்னாடி ரொம்ப ஓவர் ஹை, 30 நாட்டிக்கல்னு சொல்லுவோம். 30 நாட்டிக்கல்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர், அது வரையும் இந்த லைட்டோட பவர் இருக்கும். அப்போ இந்த லைட்டு பக்கத்தில் தெரியும் போது ஓவராக இதாகும். அப்போ ரோட்டில், இது நம்ம கடலுக்கு மட்டும்தான் தேவை லைட் ஹவுஸ், ரோட்டில் வரும்போது வண்டி ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு கண்ணில் மறைச்சி நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் இடையில இந்த இதோட லைட்டு பவரை குறைச்சி இப்போ 18 நாட்டு பாதிக்கு பாதி, ஒரு 25 கிலோமீட்டர் தெரியற மாதிரி இந்த லைட் ஹவுஸ் குறைச்சிருக்காங்க. இப்போ அதனாலதான் இப்போ லைட்டோட இது வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு மனப்பாட்டில் உள்ளது வந்து கம்மியானதுதான், அதானே? ஹைட்டு கம்மி, பவர் கம்மி தானே? இங்க ஹைட்டும் அதிகம், பவரும் அதிகம். சரி நம்ம இப்போ வந்தாச்சு சோழர்கள் வாங்கறதுக்கு. நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், ஆனால் உண்மையாகவே வந்துட்டு நாகப்பட்டினம் வந்து சோழர்கள் வாழ்ந்த இடம். இங்கே வந்து நம்ம இப்போ இது இப்போ உள்ள என்ட்ரன்ஸு, அதுக்கு முன்னாடி பல்லைய என்ட்ரன்ஸ் இங்கே தெரியுது பாருங்க. ஆமாம், இதுதான் அப்போ உள்ள வல்லம், இது கோட்டியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கப்பல், அதுக்கு முன்னாடி சரக்கு ஏற்றிட்டு வந்த கோட்டியா, அந்த கோட்டியை எல்லாமே நாகப்பட்டினம் வந்து தான் இங்கேருந்து தான் எல்லாத்துக்குமே தேவையான பொருள் டிஸ்போஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு இந்த ஹார்பர் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஹார்பர். இப்போ அதே ஹார்பரை புதுப்பிச்சு போட்டு நிறைய பிடிக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 1000 போட்டு பிடிக்கிற மாதிரி பெரிய ஹார்பர் ஆக்கிட்டாங்க. ஸோ நல்லா அதிகளவு வளர்ந்துட்டையும் வருது எல்லா விஷயத்துலையுமே, தொழிலையும் சரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாகப்பட்டினம் இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கப்பல்லே வந்து போய்க்கலாம். அது இப்போ டிசம்பர் மாதத்துலேருந்து இது பண்ணுவாங்க அப்படிதானே? ஓகே ஓகே, அதனால் ஓகே. நான் அது ஒரு ஆளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,850 ரூபாய். ஸோ டிசம்பர் எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் இந்த டைம் போகலான்னு எனக்கும் இவங்க சொன்னது ஆசை வந்துருச்சு. அது இருக்குண்ணா, அது எடுத்துருவோம் நல்லாச்சு. வெளிநாட்டு போகணும்னு சொல்லி நான் போக முடியல. கன்னியாகுமரியிலிருந்து இங்க வந்து மீன் பிடிக்க? அப்படியா, அவங்க தங்கி இருக்கிறது எல்லாமே இங்க இருப்பாங்க. மக்களே நம்ம இப்போ பெட்டு கட்டின மாதிரியே நிக்காம நம்ம மேலே 10 இது ஸ்டெப்பு வந்து ஏறி வந்துட்டோம். இப்போ நாம அப்படியே வந்து கீழே இறங்க போறோம். நல்லா வந்து சுத்தி பார்த்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கீழே போயிடலாம். நம்ம மேலே ஏறும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனால் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து போயிடலாம். மக்களே இதுதான் நம்ம அண்ணா சொன்ன லைட்டு. இந்த லைட்டால தான் வந்து 20 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இந்த குட்டியோண்ட லைட்டு தான் வெளியே அவ்வளோ தூரத்துக்கும் வந்து தெரியுது. அப்படி தானேண்ணா, 18 நாட்டிக்கலாக அதை மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து 30 நாட்டிகளுக்கு மேலே இருந்துச்சு, இப்போ 18 நாட்டிகளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதுதான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வெளியே வந்து தெரியுது. ஸோ வாங்க நம்ம அப்படியே கீழே போயிடலாம். நம்ம இப்போ இறங்க போறோம். இறங்குறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஈஸியா சீக்கிரமா இறங்கிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ மட்டும் ஓபன்ல இருக்கு. சமயம் காத்து வருது.
நம்ம விஜய் படத்துல பார்த்தது வந்து நல்ல பெருசா இருக்கும் இந்த இடமும் இருக்க குட்டியா இருக்கு. மக்களே ஒரு வழியா நம்ம இறங்கிட்டோம், இறங்கும்போது சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு, வாங்க போயிடலாம். மக்களே ஏறினதுக்கும் இறங்கினதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏறும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நான் வரும்போது உடனே இறங்கிட்டோம், அதுக்குள்ளே வந்துட்டமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கால் தான் செம்மையாக வழங்கி வந்து உட்காந்துட்ருக்கேன். நம்ம அப்படியே வந்து கிளம்புறோம், கண்டிப்பாக நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து லைட் ஹவுஸ் ஏறி மேலே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நீங்களும் ரசிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் மீனவ பண்ண சுவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்கள், நம்ம வந்து அடுத்த பார்க்கலாம். பாய், டேக் கேர்.